श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति अस्तु गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் சுகப்பிராமான்யம் அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் மீமாம்சைகள் ஒத்துன்றிருக்கா. அதை ஒத்துன்றிருக்கிற சமயத்தில் அந்த அர்த்தவாத வாக்கியங்கள்னால சொல்லப்பட்ட தேவதைகளுடைய விக்கிரகம் என்ன, அவைகளுக்கு பிரீதி உண்டு, பலப்பிரதத்தம் உண்டு, உபாசனம் பண்ண உண்டு, ஞானம் உண்டு, எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமே. அதை வந்து நீங்களே ஒத்துன்று நீங்களே முடியாதுன்னு சொன்னால் எப்படி? அதனால தேவதைகளுக்கு அர்த்தித்வம் உண்டு. அர்த்தித்வம்னா பலாபேட்சை. அந்த பலாபேட்சை இருந்ததுன்னாக்கா அவன் அந்த கர்மாவோட பிரவர்த்திக்கலாம். கர்மாவோட பிரவர்த்திக்கணும்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அவனை வந்து சமர்த்தனா இருக்கணும், கெட்டிகாரனா இருக்கணும் பண்றதுக்கு. அதே மாதிரி அந்த விஷயமான உபாய விஷயமான ஞானம் இருக்கணும், சாஸ்திரத்தினால அனுமதி கொடுக்கப்பட்டவனா இருக்கணும். அப்படி இருந்தா அவனால இதை அனுஷ்டிக்க முடியும், தேவதைகளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ இது இப்போ அவர் கேள்வி கேட்குறார் மீமாம்சைகள்லாம். அந்த கேள்வி எப்படின்னாக்க, அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் ஸ்துதி பரத்தம் ஸ்தோத்திரம் சொல்ற பண்றது அப்படின்னு அவன் ஒத்துருக்கா. என்னென்ன சொன்ன பாருங்க, வாயுவியம் ஸ்வேதமான பேத பூதிக்காமஹா, யாருக்கு பூதி ஐஸ்வர்யம் வேணுமோ அவன் வெள்ளாட்டை வச்சுண்டு, வெள்ள ஆடு அதை வச்சுண்டு வாயு தேவதாக்கமான ஒரு இஷ்டி அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு அது வந்துடும் ஐஸ்வர்யம் சொல்றதுக்கு. அது சொல்லிட்டு அதன் பிறகு வாயுவானது க்ஷேபிஷ்டா தேவதை, வேகமா போற தேவதை, அது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஹவிஷம் வாங்கிக்கும், ஹவிஷம் வாங்கிட்டதுன்னாக்கா அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நமக்கு பழத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னுட்டு இந்த அர்த்தவாத வாக்கியம் சொல்றதுக்கு. ஆக அது என்ன சொல்றது அர்த்தவாத வாக்கியம்னாக்கா, விதிவாக்கியத்தினால எது சொல்லப்பட்டதோ அதை ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது. ஏன்னா பிரரோஜனா, பிரரோஜனா என்ன அர்த்தம், நமக்கு மனசுல ஒரு உற்சாகம் உண்டாகணும், ஏதாவது ஒரு கிரியை அனுஷ்டிச்சோம்னாக்கா அனுஷ்டிக்கணும்னாக்கா இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேலையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு மனசு வருது பண்ணணும்னு. வெறும் முரட்டுத்தனமா சொல்லிட்டு போனாக்கா வரவே வராது. அதாவது இந்த வேதத்தை வந்து புருஷ சம்மிதத்துவம், புருஷ சம்மிதம், காந்தா சம்மிதம் இப்படி எல்லாம் பிரிப்பா. என்ன அப்படின்னாக்கா புருஷன் என்ன பண்ணுவானாக்கா முரட்டுத்தனமா தான் பேசுவான், அனுநயம் பண்ண தெரியாது. ஒரு புருஷன் அந்த காரியம் பண்ணிட்டுவா அப்படின்னாக்கா நயமா பேசி எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்தா சரியா இருக்கும். ஆனால் புருஷன் எல்லாம் பண்ணதான் இதை பண்ணிக்கொடு, நீ ஒன்னு கடமை அப்படி இப்படிலாம் பேசினோடனே யாரும் பண்ண மாட்டா. ஆனால் காந்தா சம்மிதம்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்திரீ ஆனவன் எப்படி பேசுவா அப்படின்னாக்கா தன்மையா பேசுவா, வினயமா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பேசி கொண்டு வர்றதுன்றது. அது இந்த மாதிரி பேசுறதுன்றது அது காந்தா சம்மிதம்னு சொல்ற. அதே மாதிரி சுகுத் சம்மிதம்னு சொல்லுவா. காவியங்கள்லாம் இருக்கு பாருங்க, காவியம் அலங்காரம் இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப அனுநயமா இருக்கும். இதெல்லாம் ரசித்து ரசித்து படிக்கிறச்சா அதையே தத்துவத்தை உள்ள பூச்சிடுவா, அது வாழைப்பழத்துல ஊதி ஏதுற மாதிரி. இது ஸ்திரீகளோ அல்லது சுகுத் சம்மிதத்திலையோ அது மாதிரி அமைஞ்சிடும். இப்ப நமக்கு அது தேவை. எப்படி தேவை அப்படின்னா முரட்டுத்தனமா இந்த யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளாம் பிரவர்த்திக்க மாட்டோம். அதே அந்த யாகத்தை பத்தியோ அந்த யாக தேவதையை பத்தியோ திரவியத்தை பத்தியோ அல்லது அந்த பலன் இருக்கே அதை பத்தியோ வசதியா சொன்னாதான் நமக்கு மனசு வரும். இப்போ உதாரணமாக அக்னி சோமியும் பசுமான பேதன் சொல்லிவிடுச்சோம். அக்னி சோமன் இந்த ரெண்டு தேவதையும் ஒன்னா சேர்ந்து தேவதையா இருக்கும், திதைவத்தியம்னு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரும், ஒன்னா சேர்ந்து போகணும். அதுல பசு இருக்கே அந்த இந்த ஆடு ஆட்டை வந்து வெட்டி அதனுடைய இருதயம் நாக்கு வப்பான்னு ஒண்ணு இருக்கு அது இதெல்லாம் எடுத்து ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னு சொல்றக்கு. இப்ப நமக்கெல்லாம் பொதுவா யாருமே நம்மெல்லாம் பிராமணர், நமக்கெல்லாம் இது மாதிரி வெட்டுறதுன்றதே பிடிக்காதே, ஒரு ஜீவராசி அடிக்கிறதுன்றது நம்ம மனசு வராது. அதனால இப்ப இந்த ஜீவராசியை அடிக்கிறதுன்றது தவறு இல்லையா, நம்ம மனசே வராது. அது என்ன பண்றது அப்படின்னா வேதம் என்ன பண்ணிடுறது, சொல்லி கொடுக்கறது, ஒரு மந்திரம் சொல்றது. அது இப்பாரு என்ன ரிஷ்யத்தே, நான் வந்து உன வெற்றனை தவிர்த்து உனக்கு இம்சை இல்லாது. அது எம்பெருமானார் சாய்க்க போற அப்புறம் வரப்போறது, மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல இந்த விஷயம் வரப்போறது. என்னன்னா உன்னை நாங்க வெட்டலை, உன்னை கொல்லலை, அங்க உண்மையிலே என்ன
தேகம் போயிடுறது, அது மாதிரி பிராணன் போயிடுறது, உசுரே கிடையாது, ஆனாலும் கூட உடனே நாங்கள் கொல்லலை. இது எப்படி அப்படின்னாக்கா வேதம் போய் சொல்லாது. என்ன அப்படின்னாக்கா, இந்த நீச்சமான இந்த சரீரத்தை விட்டுட்டு பொன்மயமான சரீரத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கே இந்த பசு ஆடு போறது, இந்த பசு போறது, இந்த பசுன்னு ஆடு, இந்த ஆடானது அங்க போறது அப்படின்னு வேதம் சொல்லெடுத்தோம். அதனால இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த ஹிம்சைன்றது ஒருத்தனை கோபத்தோட வெட்டினான்னாக்கா அது ஹிம்சை. அதே ஒரு வைத்தியன் இருக்கானே, அவன் என்ன பண்றான், நமக்கு ஆபரேஷன் பண்றான், மயக்க ஊசி போட்டுட்டு நமக்கு என்னென்னவோ ஆபரேஷன் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி நமக்கு உபகாரம் பண்ணி வைக்கிறான். இப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னாக்கா சிகிச்சை, வைத்தியம் பண்ணி விடுறான் நமக்கு. அதை போய் வெட்டுறானே ஐயோ வெட்டுறானே நம்ம சொல்லுவோமோ? அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா சிகிச்சை தான் இது, வைத்தியம் தான். இந்த வைத்தியத்துக்கு தோஷம் கிடையாதோ இல்லையோ அந்த மாதிரி இதை வந்து உதாரிக்கிற விபரமானார் சிவாஷ்யத்துல. வைத்தியம் எப்படியானா நமக்கு வைத்தியத்தை பண்ணதுக்கோசரம் சஸ்திர சிகிச்சை பண்றானோ, ஆபரேஷன் பண்ணுவான். அதை பண்ணினான்னாக்க அது தாற்காலிகமான துக்கத்தை கொடுக்கும், நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும். அது வைத்தியம் பண்றது. ஆனால் ஒருத்தன் கோபத்தோட வெட்டினான்னு பாருங்கோ, வெறி பிடிச்சு வெட்டி போடுறான் ஒருத்தனை, அதனால தாற்காலிக சந்தோஷம் வரும், ஆனால் நிரந்தரமான நரக பிராப்தி வந்துடும். ஏன்னா எப்பேற்பட்ட அது ஹிம்சை, ஒரு ஜீவ ஹிம்சை பண்றோம்னாக்க அந்த ஜீவஹத்தினால நமக்கு நரக பிராப்தி தான் வரும். சாந்தோக்கி உபநிஷத்து பூமி தீரன்னு சொல்றது, ஒருத்த அம்மாவை பார்த்து வெஸ்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மாதாவை கொன்னவன்னு பேரான், அப்பாவை வச்சுட்டா பித்ருஹா அப்பா கொண்டுட்டான், அண்ணாவை வச்சுட்டான்னா அண்ணனை கொண்டுட்டான், தங்கையை வச்சுட்டான்னா தங்கையை கொண்டுட்டான், இப்படி வரிசையா சொல்லிட்டே போறது உபநிஷத்து. வெய்யறதே கொண்டுட்டான் அப்படின்ற அளவுக்கு வருதுன்னாக்க, ஒருத்தனை கோபத்தோட வெட்டிட்டோம்னாக்கா அது எவ்வளவு ஹிம்சை. அது தாற்காலிகமான ஆனந்தம் சந்தோஷம், நிரந்தரமான துக்கம் வந்துடும் அது. ஆனால் வைத்தியம் பண்றதோ தாற்காலிகமான துக்கம் கஷ்டம், ஆனால் நிரந்தரமான சுகம் அது. உடம்பு சரியா போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு அறிப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்றோம் நாம. அதனால அத மாதிரியாக ஒத்த யாகம் பண்ணச்ச ஒரு பசுவை ஆட்டை வந்து வெட்டி இது பண்ணிட்டான், யாகம் பண்ணிட்டான்னாக்கா அந்த ஆடானது நேரம் அது சொர்க்கத்துக்கு போறது, அது சுகமா அனுபவிக்கிறது. அதனால இதுதான் சரி. அப்ப சார்வாகன் கேட்கிறான், ஒரு ஆட்டை வெட்டி போட்டாக்கா நெருப்புல அது சொர்க்கத்துக்கு போறதுன்ற இல்லையோ, உங்க அப்பாவையும் வெட்டி போறேன் அவனும் சொர்க்கத்துக்கு போட்டமே அப்படின்னு சார்வாகன் கேட்கிறான் லோகாயத்திக்கன். அதுக்கு நாம பத்தி சொல்றோம், வாஸ்தவம் தான், நாங்க வெட்டி போட்டுடுவோம். வேதம் கணக்க சொல்லித்தனாக்கா, வேதம் சொல்லித்தனா நாங்க பண்ணுவோம். வேதம் சொல்லலையே அது மாதிரி தகப்பனார வெட்டக்கூடாது, தகப்பனாரெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, அது மாதிரி சொல்லலையே. ஏன்னா மாத்திரு தேவோபவா பித்திரு தேவோபவா அப்படின்னு இருக்கும். ஆதரனால அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரம் பண்ணினோம்னாக்க அப்பதான் நமக்கு தெரியும், இந்த யாகம் அக்னிசூமிய யாகம் பண்ணினோம்னாக்க இதனால நமக்கு பாபம் வராது. ஏன்னா வேதம் சொல்லிட்டதுனால இது பாபமே கிடையாதுன்னு எம்பெருமானார் திருவள்ளம். அது பாபமே இல்லை, ஹிம்சை இருந்தா தானே, ஒருத்தரை கஷ்டப்படுத்தினா தானே ஹிம்சை. அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு வைத்தியம் சிகிச்சை பண்ற மாதிரி நம்ம பண்ணிருப்போம், அது சொர்க்கத்துக்கு போறது. இது எம்பெருமானார் திருவள்ளம். ஏன்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டார் வந்து அசுத்தம் என்ன சப்தாத்தும் சூத்திரங்க அசுத்தம், இந்த மாதிரி யாகத்தெல்லாம் பண்ணினோம்னாக்க ஆட்டை வெட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணினோம்னாக்க எவ்வளவு பெரிய பாபம் அது, இப்படி பாபமா இருக்கிறதுனால இதை பண்ணக்கூடாதுன்னு அசுத்தம் அது அப்படின்னு சாங்கியம் கேட்கிறான். அதுக்கு சமாதானம், சப்தா சப்தா தானே வேதம் சொல்றது, என்ன சொல்லிட்டு ஹிம்சா பாவ போதுக்கு சப்தா, ஹிம்சையே இல்லை அப்படின்னுட்டு வேதம் சொல்றது. நான் ரிஷ்யத்தே அங்க பாஷ்யம், நான் ஹிம்சியத்தே நான் ரிஷ்யத்தேனாக்க நீ வந்து ஹிம்ச பண்ணப்படுவதில்லை அப்படின்னு இருக்கங்க. அந்த மாதிரி சொன்னதுனால இது வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாதான் ஒருத்தன் பிரவர்த்திப்பான் கர்மாவில. அதனால அர்த்தவாதங்கள்லாம் அதுதான் பண்றது. அப்படி சொன்னதுனால அது வந்து பொதுவா ஸ்தோத்திரன்றதே சித்திக்காதே. ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்தோத்திரன் நீ வந்து ராஜா மாதிரி இருக்க அப்படின்றான், அப்புறம் என்னென்னவோ ஸ்தோத்திரம் பண்றான். பொன்னியின் பார்த்தா நீ சொன்ன பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்வான், இவன் சின்ன ஒரு சோழ நாட்டுக்கு ராஜா. அந்த ராஜா வந்து கல்கி எழுதுவார், திரிபுவன சக்கரவர்த்தி மூன்று உலோகமும் ஒரு குடையில் ஆளும்
சுந்தர சோழ சக்கரவர்த்தின்னு எழுதுகிறார் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் இல்லை, உண்மையிலே அவர் அப்படியா ராஜ்யத்து சாசனம் பண்றார்? இதெல்லாம் என்னன்னாக்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்றது அவ மனசு ஆனந்தப்படணும், அதனால இல்லாத கூட வச்சு சொல்லி இது பண்ணலாம். ஸ்லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், மஞ்சோ சமன்வியாதிகரணத்துல பார்த்தோம், ஒரு குழந்தை சாப்பிடவே மாட்டேன்றது, சாப்பிடவே மாட்டேன்ற சமயத்துல குழந்தைக்கு பால் ஊட்டணும், ஊட்டுச்சு அது கேட்கறது என் தலைமையிலே வளர மாட்டேன்றதுன்னு கலந்து கேட்கும், பாலை சாப்பிடு தலைமை வளர்ந்துடும், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் இதெல்லாம் வந்து என்னன்னாக்க ஒரு பிரரோச்சனை, ஒருத்தர் வந்து உற்சாகப்படுத்தி அதுல பிரவர்த்திக்க வைக்கிறது. அந்த மாதிரி பண்றதுனால இது வந்து ஸ்தோத்திரம் வெறும் இருக்குமே தவிர்த்து அது உண்மையா இருக்கும்ன்றது இல்லையே அப்படின்னு கேட்டாக்க அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா ஸ்துதின்றது லோகத்துல வச்சான் முஞ்சு சந்திரமா இருக்கிறீ அப்படின்றான் பர்த்தா வந்து பாரியை பார்த்து. இவன் முகு இவளுக்கே தெரியும் என் முஞ்சி சந்திரன் இல்லை, என் முஞ்சி எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா ஆனாலும் கூட ஒரு மனசுல ஒரு அகலா இருக்கணும், சந்தோஷம் வருது. இது லோகத்துல இல்லாதுன்னா கூட ஒரு சகஜமா இருக்கு. யாராவது எங்கிட்டலாம் நிறைய கேட்பா, நான் என்ன பண்ணுவேன், என் உடனே அது எப்படி இருக்கணும் அற்புதமா தான் இருக்குன்னு சொல்லணும். மட்டமா சொல்றேன்னு சொன்னேன்னாக்கா ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் தானே வரும். அதனால இது முகஸ்துதி மாதிரிதான் பண்றோம், பண்ணினா கூட அதுல ஒரு ஆனந்தம் வருது லோகத்துல. அதனால இது உண்மையாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பூர்வீமாசங்கிற பட்சம். ஏன்னா தேவதை ஓடுறது க்ஷேபிட்டா தேவதை அதுக்கு உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடம்பே இல்லாத தேவதை எப்படி ஓடும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையோ, உனக்கு உடம்பே கிடையாது தேவதைக்கு ஆனா ஓடும் நாங்க சொல்லிடுது, வாயுவே க்ஷேபிஷ்டா தேவதா. எப்படின்னாக்க இது என்ன, உங்களுக்கு வந்து பிரரோஜனம் பண்ணணும், உங்களை உற்சாகப்படுத்தி அதுல பிரேரணை பண்ணணும், அதுக்கோசரம் இத மாதிரி வேத வாக்கியம் சொல்லிட்டு போறது. இது அப்படியே நீ வந்து பரமார்த்தமா இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுவான் சாகுந்தரத்துல பரமார்த்தேன நகிரஹ்யதாம் வசஹா அப்படின்னு விதுஷகன் சொல்லுவான் ராஜா கிட்ட, உண்மையா விதுஷகன் கிட்ட இவன் சொல்லுவான் ராஜா துஷ்யந்தன் பரமார்த்தமா உண்மையாவே எடுத்துன்றாத நான் சொல்றத அப்படின்னுட்டு, ஏன்னா பயம் அதே ஏதாவது சொல்லிட போறாளே அப்படின்னு அந்த இவளை பத்தி சகுந்தலா அவளை பத்தி. அதனால இதெல்லாம் பரமார்த்தமா இருக்குமா அப்படின்னு கேள்வி வரும். பலம் சொல்லப்பட்டு சொன்னா உண்மையா இருக்காது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்தோத்திரம் ஏதோ ஒண்ணு சொல்றது, அதை அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால உண்மையாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்தோத்திரம் பண்ணாக்கா அப்படின்னு அவ சொல்ல ஒத்துருக்கா பூர்வீமாசகர். அதை இப்போ கண்டனம் பண்றாரு, இத மாதிரியே சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்துதின் இருக்குது ஸ்தோத்திரன்றது அது ரெண்டு விதமா இருக்கும். ஒரு குணம், குணத்தை உடையவங்கிட்ட சம்பந்தப்படுத்தி சொல்றதுதான் ஸ்தோத்திரம். நேற்று சொன்ன பாருங்கோ பிரகீத மந்திர சாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம், பிரகீத மந்திரதா கானம் பண்ணி கானம் பண்ணப்படுகிற மந்திரம், அந்த மந்திரத்தினால சொல்லப்படுற குணங்கள், அந்த குணங்கள் யார்கிட்ட இருக்கு, அந்த குணத்தை உடையவங்கிட்ட இருக்கு, அதுதான ஸ்தோத்திரம்னு சொல்லிருக்கீங்க நீங்களே. ஆகவே குணத்தை வச்சு குணியோட சம்பந்தம் படுத்துறது தானே அந்த ஸ்தோத்திரம்ன்றது. அதனால குணையன குணினகா சம்பந்தாபிதான்னு சொல்ல போறோம், அதுதான் ஸ்தோத்திரம். அது ரெண்டு விதமா இருக்கும், முக்கியமாகவும் இருக்கும் ஔபச்சாரிகமாகவும் இருக்கும். முக்கியம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பெருமாளை பத்தி சொல்றது, அபகத பாத்மா விஜரஹ விமிருத்யு விசோக விஜிகஸ்தா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்றது பெருமாளை பத்தி சொல்ல செய்வோம். அது மாதிரி ஜீவனை பத்தியும் ஏ ஆத்மா அபகத பாத்மான்னு இருக்கு. இப்போ இந்த அபகத பாத்மத்வாதி குணங்கள்லாம் இருக்கே பெருமாள்கிட்ட அப்படியே எப்பொழுதும் அனுபவிச்சிடும் சுவாபாவிகமா. அதே நம்மள மாதிரி ஜீவன்லாம் இருக்கே ஜீவன் கிட்ட பத்ததை செய்யலையோ வரவே வராது, முக்தனாயிட்டா அப்போ வரும் இந்த குணங்கள். ஆரம்பத்துல இந்த குணங்கள்லாம் நமக்கு உண்டு. இந்த இது வந்து ஸ்தோத்திரம் தான், என்னன்னா அவன குணத்தை சொல்றது தான் ஸ்தோத்திரமே, ஒருத்தனுடைய குணத்தை சொல்றது தான் ஸ்தோத்திரம். அந்த குணங்கள்லாம் அவனுக்கு பரமார்த்தமா அன்வயிக்கிறதே. பெருமாள் அபகத பாத்மா பாபமே படாதவன், அது உண்மைதானே, அது என்ன பொய் இருக்கான்னா, ஏன்னா நமக்கே பாபம் படாதுன்னு சொல்லிருக்குமே மோஷ திசையில. அவன் நித்த சூரியர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் பாபமே வராது பெருமாள் மாதிரியே அப்படின்னு இருக்குமே. அதனால அபகத பாபத்துவம் விஜரத்தம் இத்தியாதிகள்லாம் அப்படியே பெருமாள்கிட்ட அன்வயிக்கிறது, இதான் ஒரு சுவாரஸ்யம். இதை நம்ம நைச்சான சந்தானம் சொல்லிக்கிறோம் பாருங்கோ. நைச்சான சந்தானம் என்ன அர்த்தம், நம்மளை தாழ்மைப்படுத்திக்கிறது, நம்மளை தாழ்மைப்படுத்திக்கிறது. நீச்சவன் நம்மளை சொல்லிக்கிறது, அடைய நீச்சன் அடைய என்ன தெரியும், அடைய எனக்கு ஒண்ணுமே தெரியாதே,
பராசரப்பட்ட இதுக்கு போன பெருமாள் கிட்ட, பெருமாள்கிட்ட போய் அமரியாத க்ஷுத்ரஹா அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே பெருமாள் சொன்னார், நீ அமரியாதர் இல்லை, நீ அது ஏற்கனவே சொல்லிருப்பேன். இந்த மாதிரி ரங்கநாதர் சொன்னேரா, உடனே இவன் நான் அப்படிதான், நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு அங்க ஒரு பிரம்மச்சாரி, அவருக்கு இவர் பணம் தரேன்னு சொல்லியிருந்தார், கல்யாணத்துக்கு ஓசனம் பணம் தரல இவர், அது மறந்து போயிட்டார். அதனால அந்த பிரம்மச்சாரி சொன்னா வந்து இவர் அமரியாதர், இவர் சுத்ரர், இவருக்கு ஸ்மரபரவசகா வஞ்சன பரர் இவர், அப்படி அப்படின்னு ஆள் வந்தார் சுவாங்க இருக்கே, அது அத்தனையும் இவருக்கு சொன்னு படித்து விட்டுட்டான் இந்த பிரம்மச்சாரி. ஏன்னா தன கல்யாணத்துக்கு பணம் கொடுக்கலையேன்னு கோபம். அப்ப இவர் சொன்னா பராதர விட்ட ரங்கநாத எனக்கு சாட்சி வந்துட்டான், அதனால என்னை ஏத்துக்கோணி, என்னை ஏத்துக்கோணி, வேற யாரா இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா மூஞ்சி மேல சுடுவா. யாரடா சொல்றேன், ஏன்னா அவர் வந்து ஸ்ரீரங்கேச புரோஹிதர், அவர் ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா அப்படின்னுட்டு அப்படிப்பட்ட மகான். அவரை வந்து இந்த ஒரு பிரம்மச்சாரி ஒரு விவாகத்துக்கு பணம் கொடுக்கலையேன்றதுக்கோசரம் அதை மாதிரி சொல்லிடுறார் அந்த பிரம்மச்சாரி. அதை கேட்டுண்டு இவர் என்ன சொல்லணும், பெருமாள் கிட்ட நினைச்சா வந்து பண்ணிட்டு இருக்கார், என்ன பார்த்தா சொல்ற அப்படின்னு கேட்கல. அவருடைய ஆத்மகுணம் எவ்வளவு அழகா இருக்கு, நைச்சானந்த நான் பண்ணிக்கிறார். ஆனா ஒரு விஷயம், பெருமாள் முன்னாடி நிக்கச்ச நம்ம நைச்சானந்த நான் பண்ணிக்கிற மொழியோ அது அத்தனையும் உண்மையாவே இருக்கும். ஏன்னா பகவானை பார்க்கச்சா நாம எல்லாம் நீச்சால் தானே, எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் சரி பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களை பார்க்கச்சா நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆதரனா நம்ம அப்படியேதான் இறங்கி வரணும், நாம இதுவே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்களோ பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களோ எல்லாம் உண்மையான குணங்கள். இதுதான் முக்கியமான ஸ்தோத்திரன்றது. ரெண்டு விதமான ஸ்தோத்திரங்கள், ஒன்னு முக்கியமானது, இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க ஔபச்சாரிக்கம். நீ சந்திரன், நீ இந்திரன் அப்படின்லாம் சொல்ற முடியோ, இதெல்லாம் வந்து அமுக்கியம். அமுக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உபச்சாரமா சொல்றது, நீ இந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்றது, நீ வந்து சிம்ம மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றது, அது இந்த மாதிரிலாம் சொல்றதுன்றதெல்லாம் ஔபச்சாரிக்கம். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், அந்த காலத்துல வந்து சதசர விஷயம் சொல்லச்ச அதிகரண சாராவளியை வச்சு சொல்லுவேன், சாராவளி ஸ்லோகத்தை சொல்லி எந்த அதிகரணம் இருந்தாலும் சாராவளி ஏன்னா ருட்டு பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அதனால இப்ப எல்லாம் மறந்து வேண்டியிருக்கு, ஸ்லோகத்தை சொல்லி அடியனை ஜாமிப்பேன். அப்போ ஒரு சுவாமி சாதிச்சார் அடியனை பார்த்து, தேவரிய பார்க்கச்சே முதலாந்த சுவாமி மாதிரி அழுறக்கேர் அப்படின்னு விட்டார். ஐயோ சுவாமி அப்படின்னு அப்ப அது ஏற்கனவே சொல்றேன், அப்ப சுவாமி அந்த சுவாமி சாச்ச இங்க பாரு உன்னை பார்த்தா மதுராந்த சுவாமியினுடைய ஞாபகம் வருதுன்னு சொல்றேன் நான், அவரை மாறி இருக்கேன்னு தான் சொல்றேன். அதாவது நிகிருஷ்டம், கீழே இருக்கிறவங்கிட்ட மேல இருக்கிறவாளுடைய திருஷ்டி படுறது அதுதான் இது உபச்சாரமா சொல்றது. அந்த சுவாமி சமயம் யாரும் வர முடியாது, ஆனால் அவரை மாதிரி நீ சொல்றேன்னு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார். இப்ப இதெல்லாம் உபச்சாரமான ஸ்தோத்திரம், உண்மையான ஸ்தோத்திரம் இல்லை. ஏன் அப்படின்னா அது அந்த மகானுக்கு தான் பொருந்தும். நாம ரொம்ப சாதாரணம், அந்த மகானை நான் சேர்த்திருக்கேன் அந்த காலத்துல, அது பாக்கியம் நமக்கு, அதனால நமக்கு எல்லாமே ஆனந்தமா இருக்கு. மற்றபடி அவர்கிட்ட நெருங்க முடியுமா நம்மளால, அவ எங்க நாம எங்க. ஆகவே இதெல்லாம் வந்து ஔபச்சாரிக்கம் சொல்றது, இது ரெண்டு விதமான ஸ்தோத்திரம். அதுல வந்து ஒண்ணு முக்கியமா இருக்கும், இன்னொன்னு இது உபச்சாரமா இருக்கும். முதல்ல எப்படி தெரியுமோ, தன்னுடைய அர்த்தத்திலிருந்து வெளியில போகாது, புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய அர்த்தத்திலிருந்து வெளில போகாது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உண்மையான அர்த்தத்தை சொல்லணும்னு அர்த்தம். நீ சந்திரன் இந்திரன் பேசணும்னாக்கா அது உண்மையான அர்த்தம் இல்லை, அது குணம், வெறும் குணத்தை கொண்டு கொண்டுதான் சொல்றது, பரமார்த்தமா இருக்காது, அது ஏதோ குணத்தை ஒரு கவனமா சொல்றதுன்னு அர்த்தம். அது ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஸ்தோத்திர சம்பந்தம் இருக்கு அது, ஆனால் பரமார்த்தமா எல்லா விதத்திலையும் அன்வயிக்காதது, ஔபச்சாரிகமா சொல்லச்சு. ஆனால் முதல்ல சொன்ன பாருங்க முக்கியமான ஸ்தோத்திரன்றது, அது சர்வார்த்தனா அன்வயிச்சிடும், சர்வார்த்தனா அன்வயிக்கும் அது, அதை இங்க சொல்றது அது. ஆக இந்த மாதிரி அதே இந்த ரெண்டாவது இருக்குதோ, அது முக்கிய தர்மத்துல ஏகதேசம் அன்வயிக்கும், முக்கியமான ஸ்தோத்திரம் இருக்கே அதுல ஒரு ஏகதேசம் தான் அன்வயிக்கும். சந்திரன் மாதிரி இருக்கு முகம் அப்படின்னா என்ன அர்த்தம், சந்திரன்
அந்த பலபலப்பு இருக்காது இந்த முகத்துல. ஆனால் சந்திரன் என்ன பண்றது அப்படின்னாக்கா நமக்கு மனசை ஆனந்தப்படுத்துறது, ஆஹ்லாதகரம், சந்தோஷப்படுத்துறது, திருப்திப்படுத்துறது, குளுமப்படுத்துறது, குளுமையா இருக்கு சந்திரனை பார்த்தோம்னாக்கா. அந்த மாதிரி என்னுடைய கிரகிணியை பார்த்தாக்கா எனக்கு வந்து சந்திரன் மாதிரி இருக்க அவன் மிஞ்சி, அவன் வந்து எனக்கு சந்தோஷப்படுத்துறான்னு அர்த்தம், குளுமப்படுத்துறா மனசுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த குணம் இருக்கே சந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய குணம், அது இங்க அன்வயிக்கிறது இந்த மூஞ்சில. இதுதான் சொல்றோம் இது. அதனால இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கும் அது. ஆனால் இந்த மாதிரி சிறிது சொன்னா கூட சில விஷயங்கள்ல வரும். என்ன அப்படின்னாக்க சில சமயத்துல பொய் சொல்றா, பொய் சொல்றா. அந்த பொய் சொன்னாக்க அவன் வந்து மந்த புத்தியோட இருக்கிறவனானாக்க, அதாவது புத்திசாலி இல்லை, பொய் சொல்றோம், உடனே அவன் காரியம் பண்ணிடுவான். புரிஞ்சுக்கூடாது, அவனுக்கு அது பிடிக்கும். ஒருத்தனை வந்து ஒண்ணுமே தெரியாதவன், அவனை பார்த்து நீ சாணக்கியன் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னாக்க அவனுக்கு புரிஞ்சு புரியாது, மனசுல புரியுற புத்தி இல்லை, மந்த மதி. அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, நம்ம என்ன சொல்றோமோ அதை உண்மையாவே எடுத்துட்டு அவன் காரியத்தை பண்ணி போடுவான். அது வந்து அது மாதிரி சில பேர் இருக்கா, இன்னும் சில பேர் இருக்கா. அதுல பொய் சொன்னா கூட அவ புரிஞ்சுட்டான்னு எதுக்கு என்ன புகழ. ஆவணி மாசம் சதஸ் நடந்தது அகோவில் மடத்துல திருவள்ளூர்ல. அதுக்காடி என் போயிருந்த சதஸுக்கு ஐஷங்கிட்ட என்ன பண்ண, அன்னைக்கு ராத்திரி அரியன் ரொம்ப ஆனந்தமா இருந்தது, சதஸ் ரொம்ப நல்லா நடத்தியாச்சு ஆண்டவன் ஐஷங்கர் அப்படின்னு சொன்னேன். ஐஷங்கர் என்ன பண்ண உடனே என்னத்துக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ற ரொம்ப காரியமா வந்து அப்படின்னு கேட்டார். இப்ப இருக்கிற ஐஷங்கர் உடனே நிறைய என்ன ஸ்தோத்திரம் இல்லாதியா சொல்றேன், எல்லாரையும் நல்லா சொல்ல விட்டாட்டு ஐஷங்கர். அது மாதிரி கேள்வி கேட்கிற வாழியும் என்ன கேள்வி கேட்க விட்டு வாடிக்கு, நாங்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், வேற என்ன தெரியும், பதில் தெரியாத கேள்வி கேட்க தெரியும் இல்லையா, கேட்டோம் அத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் அவகாசம் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் அழகா சம்பாதனை பண்ணியாச்சு, நல்லா நடந்தது, நான் இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பசந்தான் எல்லாரும் வர்றவா சொல்லணும்னுனாக்கா அவன் நல்லா சொல்ல வேண்டாமா, அவளுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா, அதுக்கு தான் நான் இது பண்ணினேன் அப்படின்னு சச்சாயிட்டு முதல்ல எதுக்கு என்ன வெறும் ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு கேட்டாச்சு. அதாவது நான் என்னன்னா போய் சொல்லணும் அப்படின்ற அவன் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டாவது வாட்டி இது பண்ணச்ச நான் இது புரிஞ்சு நான் சொன்ன உடனே அதை அப்படியே ஏத்துண்டாச்சு விஷயங்கள். இப்ப என்ன பாருங்க, நம்ம பொய் சொன்னோம்னாக்க அந்த பொய்யை பார்த்துட்டு எதுக்கு வீணான ஸ்தோத்திரம்லாம், ஒண்ணு நீ எல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நீ இப்ப சொல்றது பொய், நான் அப்படியே எப்படி இருந்தாலும் நான் உனக்கு பண்ணிவிடுவேன், நீ தவிர கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். சரிவா, அதாவது நம்ம இல்லாததுன்னு சொன்னோம்னாக்க. அதே இன்னும் சில பேரு நம்ம வந்து இல்லாதத சொன்னா கூட அதையே ரொம்ப பெருமையா நினைச்சுன்னு பண்ணிடுவா. இத மாதிரி லோகத்துல இருக்காது. அதனால முக்தாள் அமுக்தாள், அதாவது புத்திசாலிகள், மந்த புத்தி சில பேருக்கு, சில பேருக்கு மந்த புத்தி கிடையாது. மந்த புத்தி இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்க, நம்ம ஏதாவது சொன்னாக்கா அப்படியே கேட்டுருவா, அப்படியே கேட்டு அவ அது முடிச்சுடுவா. ஆனால் மந்த புத்தி இல்லாம இருக்கா பாருங்க, அண்ணா திருடமா ஞானவான்களா இருக்காளே, அவாகிட்ட எல்லாம் போய் நம்ம சொன்னோம்னாக்க அது நடக்கவே நடக்காது. அதனால இந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால என்னாச்சுன்னாக்கா ஏதோ ஒரு விதத்துல அர்த்த பாரமார்த்தியம் இருந்ததுனாக்க, அர்த்த பாரமார்த்தியம் நம்ம சொல்ற விஷயம் முக்கிய அர்த்தத்தை சொல்றது, உண்மையை சொல்றது, ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சொன்னாக்க அது சுதிக்கு உபயுக்தமா இருக்கும். அது சுவாமி தேசியம் திருவுள்ள என்னன்னாக்க, வாயு வந்து க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு சொன்னாக்க அது முக்கிய அர்த்தம் வருமே. லோகத்துல பாக்குறோம் வாயு வேகம் மனோவேகம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த வாயு வேகம்ன்றது லோகத்துல இருக்கோ இல்லையோ பார்த்து தானே இருக்கோம், என்ன வீசுறது, அந்த மாதிரி காத்து வீசுற சமயத்துல காத்தினுடைய சுபாவம் நமக்கு தெரிஞ்சது, அதுதான் வாயுதேவனுடைய வேகம்ன்றது, அது அது வேகமா போற தேவதை அப்படின்னு சொல்றது. இதுல என்ன பொய் இருக்கு, பரமார்த்தம் தானே, நீ வாயு அச்சேதன தத்துவமா பாக்குற, நாங்க அதுக்கு அதிர்ஷ்டான தேவதையா பாக்குறோம், அவ்வளவுதானே வித்தியாசம், மொத்தத்துல அது வேகமா போறதுன்றது உண்மைதானே. அதனால இத பொய் இல்லையே, பரமார்த்தமான விஷயத்தை சொல்லச்ச அத பொய்யின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னுட்டு
அது அது அதனால ஸ்துதிங்கிறது உண்மையானதுதான். அர்த்தவாத வாக்கியங்களால சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்கள் அது உண்மையே சொல்றது. உண்மையை சொல்றதுனால பாருங்க, உண்மையை சொல்றதுனால இதெல்லாம் பரமார்த்தமா இருக்கு, அது எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும். இப்ப தேவதைகளுக்கு எல்லாம் உடம்பு உண்டு, கை உண்டு, கால் உண்டு, அது வேகமா போகும், அது பணத்தை கொடுக்கும்னு சொன்னாக்க அதை அப்படியேதான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான். லோகத்துல ஒரு வாக்கியம் உண்டு, பூதா தே காஸ்தியா அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த பூதாத் வியாகதி சாஹி நஸ்துதி பரமேஷ்டினஹா அப்படின்னு இருக்கு. அதாவது நீங்க வந்து பொதுவா சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, இந்த வாக்கியம்லாம் இருக்கு ஸ்தோத்திரன்றது. நம்ம என்ன சொல்லிட்டோம், இப்போ எந்த ஸ்தோத்திர வாக்கியமா இருந்தாலும் அது உண்மையை தான் சொல்லும், பொய் எதுவும் சொல்லவே சொல்லாது, உண்மையை தான் சொல்றது. அது உண்மையை சொல்றது என்ன அர்த்தம், இருக்கிறத சொல்றதுன்னு அர்த்தம். அதுக்கு அவன் கேட்கிறான், இருக்கிறத சொன்னாக்க அது ஸ்தோத்திரம் ஆகுமா? பாருங்க, இருக்கிறத சொன்னா எப்படி ஸ்தோத்திரம் ஆகும்? நீ மனுஷன் அப்படின்னு சொன்னா, நான் மனுஷன் தான், நான் மனுஷன், ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கை இருக்கு, கண் இருக்கு, பேச முடியறது, நான் மனுஷன் தான். இப்ப இருக்கிறத சொன்ன இந்த மனுஷன் சொன்னதுனால ஸ்தோத்திரம் ஆயிடுமா? அல்லது நீ சோப்பா இருக்கே, உன் மூஞ்சி எனக்கு குழுமையை கொடுக்கறது, உன் கண்ணு அழகா இருக்கு அப்படின்றோம், அழகா இருக்குன்னு சொல்றோம். இது என்ன, இருக்கிறத சொன்னா எப்படி ஸ்தோத்திரம் ஆகும்? இல்லமா, இருக்கிறத சொன்னா என்ன ஸ்தோத்திரம் ஆகும்? அதெல்லாம் ஸ்தோத்திரமே இல்லையே. வெறும் பூதார்த்தே காசுகி, பூதார்த்த வியாகதி, இருக்கிறது அப்படியே சொன்னோம்னாக்கா ஸ்தோத்திரமா ஆகாதே லோகத்துல. லோகத்துல இல்லாத சொன்னாதான் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். நான் வந்து நான் சொல்றது என்ன விஷயம் சொன்னா ஸ்தோத்திரம் கிடையாது. ஏன்னாக்கா நீ வந்து விஷயம் வந்து எப்பொழுதும் என்ன சொல்லிட்டு, நான் சொன்னா என்ன சொன்னேன்னு சொல்றோம், நன்னா சொல்லலைன்னாக்கா நிந்த பண்ற, ஒழுங்காவே சொல்லலை. 1987 ஞாபகம், அந்த 86 தான் காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், 87 காஞ்சிபுரம் சதஸ்திர விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாதுர் சுவாமி பரீட்சாதிகாரி, அது எனக்கு எதுவும் சொல்ல தெரியாதப்போ, இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அந்த வயசாயிடுவே கொஞ்சம் அபியாசம் இருக்கு. அப்போ உடைய விஷயம் விஞ்ஞாபிக்கிறேன், ஒண்ணுமே சொல்லலை, ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் சொல்லிவிட்டு சம்பானி வாங்கிட்டு வந்துட்டேன், 50 ரூபா சம்பானம் அப்போ காஞ்சிபுரம் வயசாஸ்தோத்துல. இப்போ பெருமாள் பெயில ஆச்சார அனுபவம், இப்போ அடியன் அங்கே பரீட்சாதிகாரியா இருக்கேன், அப்ப வந்து அடியன் வந்து வித்தியார்த்தியா விஷயம் வைக்கேன். அப்ப என்ன ஒம்பளத்தா நாராயணன் தான், நான் இருந்தா நாராயணன் இருக்கணும், ஒண்ணுமே சொல்லாம சம்பாணி ஜம்முனு வாங்கி போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இப்ப அது நிந்த, ஏன்னா நான் ஒண்ணுமே சொல்லல, சும்மாணி இது நிந்த தானே. அது மாதிரி நான் நல்லா சொல்லியிருந்தேன்னாக்க அது ஸ்தோத்திரம்னு எப்படி வர முடியும்? இருக்கிறது தானே சொன்னாவா, இருக்கிறத சொன்னாக்க எப்படி ஸ்தோத்திரம் ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான் மீமாம்சகன். அதுக்கு பதில் அப்படி கிடையாது, இது இருக்கிறது தான் அங்க சொல்றது, அதாவது பரமார்த்தமா இதை கிரகிக்கணும். பாரமார்த்த ஔபச்சாரிகம் இருக்குதே அதை விட்டுட்டு பாரமார்த்தத்தை எடுத்துக்கணும்ன்றதுக்கோசம் இதை சொல்றது, இதுதான் பதில். அதாவது கௌனம்னு சொல்லக்கூடாது, கவுனம்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா கவுனம் சொன்னோம்னாக்கா, நேத்தி நல்லாது ஒரு ஸ்லோகம் சொன்ன பாருங்க, கதம் அசதா குணியன கத்தித்தேன்னு பவதி, இல்லாத குணத்தை வச்சு, இல்லாத குணத்தை வச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னான்னாக்கா அது ஸ்தோத்திரமா எப்படி ஆகும்? ஸ்தோத்திரன்றது இவன் நல்லவன் சொன்னா நல்லவன் சொல்லணும், மகாதுஷன ஒருத்தனை போய் நல்லவன் சொன்னான்னாக்கா அது விபரீத லட்சணை. ஆண்டவன் வந்து ஒரு காய் கொடுத்த, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த மதுரையில கிடைக்கும், அது தேன் காய் அப்படின்னு பேர், அது தேங்காய் இல்ல தேன் காய். அது எப்படி இருக்கும்னாக்க ஒரு விதை, அது அந்த விதை எப்படி இருக்குன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கும், அந்த பூஷணிக்காய் விதை இருக்கு பாருங்க, அந்த பூஷணிக்காய் விதை மாதிரி இருக்கும் அது. அதை தோலை உரிக்கணும், உரிச்சு அது உள்ள பருப்பு இருக்கும், பூஷணிக்காய் விதையில கூட அந்த மாதிரி இருக்கும், அந்த பருப்பு எடுத்து கடிச்சு சாப்பிடணும். அது எதுக்குனாக்கா சுகரை குறைக்கிறதுக்கோசம், என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, அது அதை சாப்பிட்டோம்னா இப்படி ஒரு கசப்பு இருக்கும், அந்த மாதிரி கசப்பை யாராலையும் சாப்பிட முடியாது. என்ன பேர் பாருங்க, தேன் காயின் பேர். தேனும் பரம மதுரமா இருக்கும், பரம மதுரமா இருக்கக்கூடிய தேனை இந்த இப்படி கசக்கிறது, அந்த கசக்கிற ஒரு காய்க்கு போய் தேன் காயின் பேரு.
இதுக்கு வந்து மீமாம்சகாரோ வேதாந்தி சாஸ்திரக்காரா என்ன சொல்றாருனாக்கா, விபரீத லட்சணம்னு பேர். அது விபரீத லட்சணம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேன்காய் கிண்டல் பண்றதான் இந்த சப்தம். செவ்வாய் கிழமைக்கு மங்களவாரம்னு பேர். செவ்வாய் கிழமை எந்த மங்கள காரியமும் நம்ம பண்ண மாட்டோம், எந்த மங்கள காரியமும் பண்ண மாட்டோம். எது எது பண்ணுவோம் அப்படின்னா, சிஷ்டத்து பூர்த்தி, சதாபிஷேகம், குழந்தைக்கு அப்த பூர்த்தி, இது செவ்வாய் கிழமை வந்ததுன்னா நீ தான் பண்ணி ஆகணும். அதனால அது வேண்டி பண்ணுவோம். மீதி எதுக்குமே செவ்வாய் கிழமை பண்ண மாட்டோம். ஆனா அதுக்கு மங்களவாரம்னு பேர், மங்களவாரம்னுட்டு. முதல் அதுக்கு முதல் நாள் திங்கக்கிழமை சோமவாசனம், இந்து வாசனம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு வா. அது நடுவில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு அது குஜவாசனம் பேரு, மங்களவாசனம் அதுக்கு பேரு. ஏன்னா பரிகாசம் பண்றதான் சப்தம். ஒரு திங்கக்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் நடுவில் நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு பரிகாசம் பண்றதான், இது விபரீத லட்சணம் பேரு. அந்த மாதிரி ஒரு துஷ்டன், அந்த துஷ்டனை போய் நாமும் நல்லவன்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்தோத்திரமா? அது எப்படி ஸ்தோத்திரமாகும்? அதனால இந்த மாதிரி பரமார்த்தத்தை சொல்லணும். அதனால கவுனமா வரதெல்லாம் தள்ளிடணும், முக்கியமா வர்றதா ஏத்துக்கணும். அதுக்கோசரம்தான் சுவாமி வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த சூத்திரக்காரராகட்டும் எம்பெருமானாராகட்டும் சுவாமி தேசிகன் ஆகட்டும், ஸ்தோத்திரம்ன்றது ரெண்டு விதமா இருக்கும், முக்கிய விருத்தமா இருக்கும், கவுன விருத்தமா இருக்கும், உபச்சாரமா இருக்கும். முக்கிய விருத்தம்னாக்க பரமார்த்தமா இருக்கும், அது அப்படியே உண்மையாவே இருக்கும் அது. அதே கவுன விருத்தம்னாக்க ஒரு முக்கிய அர்த்தத்துல ஏகதேச சம்பந்தம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதனால ரெண்டுமே பிராமணிகம்தான். முக்கிய அர்த்தமா இருந்தா பரமப்பிரமாணமா இருக்கும், கவனமா இருந்ததுனாக்க கொஞ்சம் கீழே இருக்கும், மற்றபடி தோஷமே கிடையாது. இருக்கிறது தான் சொல்லும் ஸ்தோத்திரம்ன்றது. பெருமானுக்கு வந்து பேர் சத்ய சுதப்பிரிய, சுதப்பிரிய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம். சுத ஸ்தோதாரண பிரியா சத்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம், ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டியவன், ஸ்தவப்பிரியா பெருமாளுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்துல பிடிக்குமா அவனுக்கு. அவங்கிட்டமே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போ, உடனே ஈன் இடிச்சுட்டு அனுகிரகிச்சிருமா அது. அப்படிப்பட்ட பகவான் என்னன்னா, அவனுக்கு அவ்வளவு ஆசை நம்ம கிட்ட, நம்ம கிட்ட அவ்வளவு ஆசை பகவானுக்கு அப்படின்றது அது. அதனால அவன்கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணோம்னாக்க எத்தனை கல்யாண குணங்களை சொன்னாலும் போராது, போராது. ஏன்னா அவனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாம் சரி க்ஷதி க்ஷயாத் அதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத். சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல இதை உதாகரிக்கிறார். அவன் வந்து ஸ்ரீமதி சார்லாம் அடிக்கடி சொல்றேன்னாக்க, அதெல்லாம் நீங்க கிரந்தத்தை பாத்துக்கணும், அதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க. அதுல இருக்கிறதையும் இதையும் சேர்த்து பார்த்தாக்கா ரொம்ப அழகா புரியும். சம்பிரதாயமும் சாஸ்திரமும் வேற வேற இல்லை நம்ம சித்தாந்த பிரகாரம். அதனால இங்க வேதாந்தங்களை சொல்லப்பட்டதான் எம்பெருமானார் சாய்ப்பார், தேசியன் அதுதான் சாய்ப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அங்க சாய்க்கிற இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே, ஒருத்தன் அம்பு எடுத்து ஆகாசத்தை போட்டு பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான் அம்பு. ஆனால் எவ்வளவு நிறைய பிரயோகம் பண்ண முடியும், எவ்வளவு தன்னுடைய அம்பராத்தினுடைய அம்புகள் இருக்கோ அவ்வளவு நாள் இடம்தான், அங்கதான் இடமா இல்ல, எவ்வளவோ இடம் இருக்கு. அதே மாதிரி மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயார், நமக்கு வந்து புத்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியும் பெருமாள். பெருமாளுடைய கல்யாண குணங்கள்னா ஒன்னா ரெண்டா, யாரால என்ன முடியும்? அசங்கேயானி புத்திரக்க, பெருமாளுடைய கல்யாண குணங்கள்லாம் இருக்கே அசங்கேயானி, ஒன்னு ரெண்டு எண்ணிக்கவே முடியாது. இன்னைக்கு எண்ணற்றது அது, எண்ணற்ற அந்த கல்யாண குணங்களை நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு புத்திக்கு தெரிஞ்சு வரணும் நம்மளால சொல்லிட்டு இருக்கோம். ஆயிரம் நாமாக்கள் சொன்னார் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிராதிகளுக்கு உபதேசம் பண்றார், அதுக்கு பராசரப்பட்டர் ஒண்ணு கூட புனருக்தியா இருக்காது, சொன்னதையே திரும்பி சொன்னதா இருக்காது. அந்த மாதிரி அற்புதமா சாதிச்சிருக்கார் பராசரப்பட்டர் பகவத் குண தர்ப்பணம்னுட்டு. அந்த பராசரப்பட்ட மாதிரி எல்லாம் மகான்களை பார்க்க முடியுமா? அவங்க தெரிச்சுட்டே இருக்க வேண்டாமா? நாம நினைச்சு எப்பேற்பட்ட உபகாரம். அதனால இந்த கல்யாண குணங்கள்லாம் அவ்வளவு இருக்கு பெருமானுக்கு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிறது தான் சொல்லும், கௌரவமா இருக்கிறதுலாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் சில பேர் சொல்றாளே வந்து இருக்கிறத இருக்கிறத சொன்னா எப்படி ஸ்தோத்திரம் ஆகும் அப்படின்னாக்க, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க கௌரவத்தை தள்ளிடணும்,
கவனமா இருக்கிறதெல்லாம் தள்ளிவிட்டு உண்மையா இருக்கிறத சொல்லணும். அதுக்கோசரம் தான் இப்படி சொல்றது. இப்படி சொல்றதுனால இந்த தேவதைகளை பத்தி இந்த வேத வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் எது எது சொல்றதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். லோக விருத்தமா பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததுன்னாக்கா தள்ளிவிடலாம். பிரத்யக்ஷ விருத்தம் இல்லாம பிரத்யக்ஷ விருத்தம் இல்லைன்னாக்கா ஏன் எடுத்துக்கூடாது? அப்படியே சேர்த்துக்கலாமே, அது தவறு இல்லை. அதனால இந்த தேவதைகளுக்கு எல்லாம் உடம்பு உண்டு, அவளுக்கு ஞானம் உண்டு, அவளுக்கு சக்தி உண்டு, அர்த்தித்வம் பராபேட்சம் உண்டு, அந்த சரீரம்லாம் இருக்கிறதுனால சாமர்த்தியமும் உண்டு. எல்லாத்தையும் வச்சு அவ பண்ணுவா, உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் அவளுக்கு உண்டு அப்படிங்கறத இங்க சொல்றது இந்த ஸ்லோகத்துல. இப்ப பாருங்க, வேதாவிருத்தி ஸ்துதௌஸ்யா ஸ்வபர குணமுகி ஸ்தோத்திரத்துல துவேதா விருத்தி ஹிஸ்யா, ஒரு ஸ்தோத்திரம்னு பண்ணினோம்னாக்கா அது அந்த விருத்தி, விருத்தின்னாக்கா அந்த ஸ்தோத்திரத்து பதங்கள் இருக்கு அதுலேருந்து ஒரு அர்த்தம். அது ரெண்டு விதமா இருக்கும். எப்படி? சுவபர, ஸ்வ பர குணமுகி, சுவபரம் சுவபரமாவும் இருக்கும் குணமுகமாவும் இருக்கும். சுவபரம்னா என்ன அர்த்தம்? சுவார்த்தம், தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது, அப்படியே பரமார்த்தத்தை உண்மையான அர்த்தத்தை சொல்றதுன்றது சுபரம்ன்றது. அதே குணமுகி அப்படின்னாக்க கௌனமான அர்த்தம்னு பேருது. கௌனமான அர்த்தம் குணமுகி, குணத்தை வச்சுன்னு சொல்றதும் அல்லது பரமார்த்தமா இருக்கிறதும் சொல்றதும் அந்த ரெண்டு மாதிரி ரெண்டு இதுவா இருக்கும். அந்த முதல்துதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏகாத்மா அபதாத்மா அந்த பெருமாளை பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாளை பத்தி எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாம் உண்மையாதான் அடங்கும், அதுவே நம்ம குறைவாதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் யோகியதை இருக்கு, ஞானம் இருக்கு. அதனால சுபர குணமுகி ரெண்டு விதமா இருக்கும். அதே குணம் அப்படின்னாக்க அது முக்கியார்த்தத்தை சொல்லாது. என்னன்னா பிராக்தனி தாவத அர்த்தியா, முதல்ந்து இருக்குதே அதுதான் நம்ம ஏத்துக்கணும், அதுதான் ஏத்துக்கணும், அதுதான் நமக்கு பிரதானமானது, அது பரமார்த்தமா இருக்கணும். அது ஏன் அப்படின்னாக்க வந்து தன்னுடைய அர்த்தத்தை விட்டு அது விலகி போகாது. எந்த ஒரு தேவதையோ எந்த மனுஷனோ தேவதையோ இல்லை பரமாத்மாவோ எதுவானோ இருக்கட்டும், அவளை பத்தி நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினோம்னாக்கா அது அப்படியே அன்வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோங்க. முக்கிய அர்த்தம் அது தன்னுடைய அர்த்தத்தை விட்டு விலகாம பகவான் கிட்ட அழகா சேர்த்து விடணும். பிராக்தனீதாவது அர்த்தியா, ஆனா அர்த்தியா பசுமாயாமப்பி நிபுணதையா முக்கிய தர்மீக தேசா நிர்தாரியம். பச்சிமாயாம் இரண்டாவது இருக்குதே குணமுகி, குணத்தை சொல்றதுன்ற சொன்ன மொழி அது, அது வந்து நிபுணதியா பச்சிமாயம்னா பின்னாடி இருக்குது. ரெண்டாவது முதல்வது முக்கிய அர்த்தம் அதுதான் வந்து சுபரம், அந்த குணமுகின்னு இருக்குதே ரெண்டாவது, அந்த ரெண்டாவதுல பச்சிமாயாம் அப்படி நிபுணதியா நல்ல புத்திசாலியா இருந்தான்னாக்க அவன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு முக்கிய தர்மீக தேசா, முக்கியமான அந்த அர்த்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தர்மத்துல ஒரு ஏகதேசத்தை எடுத்துக்கணும். அதான் இந்திரன் சந்திரன் சொல்றது, சந்திரன் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றது, இன்னும் எத்தனையோ வார்த்தைகள்லாம் நம்ம லோகத்துல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் ஆகு பெயர் அப்படின்னு வச்சு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். தமிழ்ல ஆகு பெயர் சொல்றாரு நோனி குப்பம் வினோடு. அந்த மாதிரி நிர்தார்ய நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்படி நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து ரெண்டு அர்த்தமும் நமக்கு சித்தி சொல்றது, ரெண்டும் நமக்கு சம்பந்தம் வந்துடுறது. ரெண்டுத்துலயும் ஸ்தோத்திரம் தான் சொல்லப்படுறது. ஒன்னு முக்கியமான அர்த்தத்தை சொல்லணும், இன்னொன்னு கௌனமான அர்த்தத்தை சொல்லணும். அதுல முக்கியமான அர்த்தம்ன்றது பரமார்த்தமா இருக்கும். அதே கௌனமா சொல்றதுன்றது ஏதோ கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி அதனுடைய குணங்களை சம்பந்தப்படுத்தி. மொத்தத்துல ரெண்டுமே எதை சொல்லணும்னாக்கா ஸ்தோத்திரத்தை தான் சொல்லணும். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றதுனால அதை அப்படியே ஏத்துண்டா தோஷம் இல்லை. அதுலேயும் கூட
சில சமயத்துல சில பேருக்கு ருச்சியை உண்டாகணும், ருச்சியை உண்டாக்கணும், ஒரு காட்டுக்கு ருசியை உண்டாக்கணும். அதுக்கோசம் என்ன பண்றோம்னாக்க, நாம் வந்து சில வாக்கியங்கள்லாம் சொல்லுவோம், அந்த அந்த ஸ்தோத்திரம் இருக்கே அது வந்து முக்கிய அர்த்தமா இருக்காது, இல்லாததெல்லாம் சொல்லுவோம். அது அதுல பொய்யே கூட நிறைய இருக்கும். அந்த பொய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அமுக்தனா இருந்தான், அமுக்தன் முக்தன்னாக்க மந்த புத்தின்னு அர்த்தம். மந்த புத்தியா இருந்தான்னாக்க அதை அப்படியே ஏற்று விடுவான். அதே மந்த புத்தி இல்லாம கொஞ்சம் புத்திசாலியா இருந்தான் வச்சுக்கோங்க, இவன் பொய் சொல்றான் அவளை பார்த்து அப்படின்னு அவன் தெரிஞ்சு விடுவான். எப்படி அது லோகத்துல இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பிடிப்பு உண்டாகணும், அந்த பிடிப்பு வரணும்ன்றதுக்கோசரம் நிறைய பொய் சொல்லிடுவோம் லோகத்துல. கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணாக்க அது சுவாமி வந்து தர்மசாஸ்திரா சொல்றான்னு சொல்றா, விவாக காலே பிராணாபத்து இந்த மாதிரி சமயங்கள்ல 1000 பொய் சொல்லியா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றது. அது தனக்கு பிராணனையும் அபாயம், பிராண அபாயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம சீதா பிராட்டி வந்து சீதா பிராட்டி வந்து கேட்கிறா, ஸோ இந்த அனுமான் வந்து இந்த குரங்கு அடிச்சுட்டு இருக்குதே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோஞ்சோ அந்த குரங்கு யாருன்னு கேட்கிறா. தன்னுடைய பக்தன் இல்லையா, பக்தனை ரட்சிக்கணுமா. அதனால பிராட்டி என்ன பண்ணா, எனக்கு என்ன தெரியும், ராட்சசாலெல்லாம் எத்தனையோ வேஷம் போட்டு வருவா, உங்களுக்கு தான் அது தெரியும், எனக்கு என்ன தெரியும். அகிரே வஷ்யஹே பாதம் விஜாநாதின சம்சய அப்படின்ட்டு சுந்தரகாண்டத்தில் வருது. பாம்புக்கு தான் பாம்புனுடைய காலம் தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடுறா. இவ்வளோ தலைவே விட்டேன் போய் போய் சொல்லலாமன்னாக்க சொல்லலாம், ஏன்னா தன்னுடைய பக்தனை ரட்சிக்கணும். அதுக்கோசம் வந்து பலதேவத்தை இவன் போய் போய் சொல்லலாமான்னாக்கா தன்னுடைய பக்தனை வந்து ரட்சிக்கணும். தான் பக்தனை ரட்சிக்கணும்னாக்கா தப்பே கிடையாது, போய் சொல்லலாம். தம் பக்தனையே ரட்சிக்கிறதுக்கு போய் சொல்லச்சே, நம்ம காப்பாத்தி இருக்கு நம்மள சொல்லிக்கிறோம் இல்லையோ. அபத்காலத்துல இத மாதிரி சமயத்துல போய் சொல்லலான்னு இருக்கு. ஒரு கல்யாணம் ஆகணும்னாக்க அந்த பொண்ணை பத்தி பிள்ளை கிட்டையோ, பிள்ளைய பத்தி பொண்ணு கிட்டையோ ரொம்ப எவ்வளவு கூட வசதியா சொல்லணுமோ சொல்லணும். அப்படி சொன்னா அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலம் மாதிரி இருந்தா அந்த காலத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தெரிய மாட்டார். என்னாக்க என்னவோ ஒரு சனாதன தர்மம் நம்பளுது, அதனால அவ க்ஷேமமா இருப்பா. அதுக்கோசரம் 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்றது. சில சமயத்துல இது உண்மை தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்க அவன் வந்து மயங்க மாட்டான். அதே உண்மை தெரியல என்னாக்க அவ மயங்கிடுவா. அதனால சொல்றது ருச்சத்தாயாந்த பஸ்யாம் அனுத கதனதாக ரோசனா நகி அமுக்தே அமுக்தே. புத்தியோ புத்திசாலியா இருக்கிறவன், மந்த புத்தியா இல்லாதவன், மந்த புத்தியா இல்லாதவன், புத்திசாலியா இருக்கிறவன் இருக்கானே அவங்கிட்ட பொய்யெல்லாம் சொன்னா எடுபடாது, பொய்யெல்லாம் சொன்னா எடுபடாது. இவன் வந்து சப்தமே தேவதை, அந்த தேவதைக்கு உடம்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது, வேதம் வந்து சொல்றதுன்னா அது பொய் அப்படின்லாம் சொன்னான்னாக்க அவன் பழத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா யாருக்கு இச்சை வரும், இதுல பண்றதுல யாருக்கும் இச்சையே வராது. பாட்டதீபிகன்னு ஒரு புஸ்தகம், அதுல கண்டதேவாச்சாரியர்னு அவர் தான் எழுதியிருக்கார். இது வந்து தேவதாதிகரணம், இது மீமாம்சையிலும் தேவதாதிகரணம், இது அந்த தேவதாதிகரணத்தை கண்டனம் பண்றதுக்கோசம் இந்த தேவதாதிகரணம் வந்தது. மீமாம்சையில தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் வந்து விக்ரம் இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே கிடையாது, சப்தஸ்வரூபம் தேவதை அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டார். அவர் மகா தார்க்கிகர், ஸ்தாபிச்சுட்டார், ஸ்தாபிச்சுட்டு கடைசியில பிடிக்கிறார். ஏவம் வததோமாம் வாணி துஷ்யதீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படின்னு முடிக்கிறார். இந்த மாதிரி நான் பேசுறேன், இந்த மாதிரி பேசினாக்கா இந்த வாணி இருக்காளே சரஸ்வதி தேவி அவோ என்னை வந்து கோபிச்சுப்பா, என் பேர் எனக்கு சாபம் கொடுப்பாளே, நான் இதை மாதிரி தேவதையை சொல்லிட்டேன்னு. அதனால ஹரிஸ்மரணமேவ சரணம், பெருமாளை ஸ்மரிச்சுக்கிறேன் அதுதான் எனக்கு சரணம், சரணாகதி அடையிறேன் நான் பெருமாளை
அரிஸ்மரணமே அரிஸ்மரணம், பெருமானையே நினைச்சு சரணம் அடைகிறது, அது ஒன்றிதான் எனக்கு கதி, வேற ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்றார். எல்லாம் மீமாம்சகால் எழுதியிருக்கா புஸ்தகம், அப்படி எழுதினா கூட பரம ஆஸ்திகால வாழலாம். கிரந்தத்துக்கு அதாவது கர்மாவனுடைய ஏற்றத்தை சொல்லணும், யாகத்தின் ஏற்றம், யாகம் எவ்வளவு வசந்தது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த இவ வந்து தேவதையை வெய்வா. உண்மையிலேயே அவ தேவதையை வெய்யறவா கிடையாது. அதனால பொய் சொல்றதுன்னு சொன்னான்னாக்கா யாரும் ஏத்துக்க மாட்டா. ஆகவே ரோஜனானகி அமுக்தே, ஒரு புத்திசாலியா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பொய் சொல்லி ரோஜனா வரணும்னு நடத்திக்க முடியாது, அதுல அவனுக்கு ருச்சியே உண்டாகாது. ரோஜன அதுல உற்சாகம் ருச்சி எதுவுமே வராது. அதனால உண்மையதான் சொல்லும் ஸ்தோத்திரம்ன்றது. அது பெருமானை பத்தி சொல்றதோ தேவதையை பத்தி சொல்றதோ எதை பத்தி சொன்னாலும் அது உண்மைதான். அதுல இன்னொன்னு ஒண்ணு, ஒருத்தன் நிந்த பண்ணா அதை ஏத்துக்கிறாளா இல்லையாவா? நிந்தேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறாளே லோகத்துல. அதே மாதிரிதான் இதுவும் ஸ்தோத்திரமும் ஒத்துந்தான் ஆகணும். அப்போ அவன் சொன்னான் ஒரு கவி சொல்லிட்டு போயிட்டான், பூதாத்தவியாகி நஸ்துதி பரமேட்டினா, இல்லாத ஒண்ணுத்த அதாவது இருக்கிறத அப்படியே சொன்னோம்னாக்கா அது ஸ்தோத்திரம் ஆகுமா? பெருமாளுக்கு வந்து ஸ்தோத்திரம் நீங்க சொல்றதே தவறு, அது எப்படி அர்ணயிக்கும் அப்படின்னுட்டு சில பேர் கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்ற, பூதார்த்தே காஸ்துதிஸ்யா, இது மணி கதிதம். இத மாதிரிலாம் கேட்டார்னாக்கா ரிஷிகள்லாம் சொல்லிருக்காரே வந்து இருக்கிறத சொன்னோம்னாக்கா ஸ்தோத்திரம் ஆகாதே அப்படின்னாக்கா அதுக்கு பதில் கவுனதாதே இந்த விருத்தியை. கவுனம் அதாவது உபச்சாரமா சொல்றது, கவுனிய விருத்தி. இந்த கவுனிய விருத்தி எல்லாம் இருக்கே அது வந்து அதை நிவர்த்தி பண்ணணும். லோகத்துல அதெல்லாம் இருக்கு, வந்து குணசூன்யான மனுஷா குணமே கிடையாது, அவெல்லாம் நமக்கு வந்து ஒண்ணுமே அவளுக்கு பதார்த்தமே இல்லை அவள்லாம் நமக்கு. ஆனா சில சமயத்துல அவளை வச்சு தோற்றம் பண்ண முடியாது, ஆயிடுறது ஒண்ணும் இல்லை. ஒரு ஆபீஸ் போறோம், ஆபீஸ் போனோம்னா இருந்தோம்னாக்கா நம்ம காரியம் ஆனவனா அவளை தோற்றம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவன் தப்பு பண்றான், தப்பு பண்ணா கூட அவனை ஒத்தியா சொல்லுவோம். இதெல்லாம் கவுனி விருத்தி. இந்த கவுனி விருத்தி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தள்ளிடணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சொன்னிருக்கு. அது வந்து தாத்விகம் இல்லை, எது உண்மையா இருக்கோ அதுதான் சொல்லணும். அதாவது பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இருக்கே இதான் அர்த்தம். பூதார்த்தே காஸ்துதி இருக்கிறத சொன்னதுனால எப்படி ஸ்தோத்திரம் ஆகும்னாக்க, பரமாத்மாவை பத்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையாத்தான் இருக்கும், அது கவுனமா இருக்காது, உபச்சாரமாக இருக்காது. அது சொல்றதுக்கோசரம் இங்க வந்தது. அது அதாவது குணமே இல்லாதவா ஸ்தோத்திரம் பண்ணச்சே அதெல்லாம் பொய்யா இருக்கும், அதை வந்து லோகத்துல ஏமாத்துறது. ஆனால் பரமாத்மா கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினோம்னாக்கா அது அத்தனையும் உண்மையாவே இருக்கும், உண்மையாவே இருக்கும், அது தோஷமே வராதது, பரமார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் இது வந்தது. அதாவது பூதார்த்தே காஸ்தி, பொய்யானது உண்மையா இருக்கிறத சொன்னோம்னாக்கா அதுல போய் ஸ்தோத்திரம் வருமா அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திரம் வரும் தான். என்ன அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்ட சொல்லச்சே எல்லாம் உண்மையா இருக்கும். சர்வலோகாதிபதினு நாம சர்வலோகம்னா என்ன அர்த்தம், இந்த மூணு பூலோகம் உண்டிதானா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு வேணும் அப்படியான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லச்சே இந்த சர்வலோகாதிபதின்னு வருமா? அது அதுவே கம்மியா போயிடுத்து, நம்ம சொல்றது ரொம்ப குறவு, அவனுக்கு இன்னும் அதிக சொல்லணுமே. அதனால எல்லாமே உண்மையா இருக்கும், அதை சொல்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் சொன்னான். பூதார்த்தே பூதார்த்தி ஆகிருதி சாகி ந ஸ்துதி ஹி பரமேஷ்டினா, அது ஸ்துதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா உண்மையானது சொல்லப்படுறதுன்னு அர்த்தம். பெருமானை எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் போராது, நம்ம சொல்றது ரொம்ப குறவாதான் பண்றோம், அவன் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். இது இந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் இது. இப்ப பாருங்க, முனிகதிதம்னதேர்நிவத்தியை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹா.